சென்னை ட்ரிப்ளிகேன் பகுதியில் இருக்கக்கூடிய கோமலேஸ்வரன் பேட்டை அப்படின்ற பகுதியில் டிஎன்டிஜே சார்பாக ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு இந்து மதத்தில் இழிவுபடுத்தி இல்லாத ஒரு விஷயத்தை கட்டுக்கதையாக அந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி, அப்புறம் இஸ்லாத்தில் எப்படி பெண்களுக்கு உரிமை இருக்கிறது அதுவும் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி ஒரு நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை அந்த பகுதி இல்லை இருக்கக்கூடிய இந்து முன்னணியுடைய தலைவர் பிரேம்குமார் அவரும் அந்த நோட்டீஸை வாங்கி படித்து பார்த்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். இந்த மாதிரி இழிவுபடுத்துகிறாங்க இந்து மதத்தை, குறிப்பாக இந்து மதத்தை இழிவுபடுத்தி பெண்களை வந்து மதமாற்றும் முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, ஒரு பதற்றத்தை உண்டாக்கும், அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நோட்டீஸில் வந்து தவறாக இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் வந்து இந்து மதத்தில் எப்படிலாம் வந்து பெண்கள் வந்து நடத்தப்படுகிறது, அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கிறது அப்படின்றத விளக்கி, மற்ற மதத்தில் எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் நாங்கள் அதில் குறிப்பிட்டு நாங்களும் வந்து விநியோகம் பண்ண வேண்டும், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோமலீஸ்வரன் பேட்டை சென்னை மவுண்ட் ரோடு பக்கத்தில் அந்த புதுப்பேட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கும்போது அந்த கோமலீஸ்வரன் பேட்டை பகுதியிலே இஸ்லாமியர்கள் உள்ளே புகுந்து ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிம்மதியாக நடத்த விடாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இப்போது அந்த பகுதியிலே மதமாற்ற நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன செய்தி அருப்புக்கோட்டையிலே இதே போல் நம்ம சென்ற செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் பார்த்தோம். அருப்புக்கோட்டை பகுதியிலே இதே சம்மர் கிளாஸ் என்ற பெயரில் நடக்கக்கூடிய மதமாற்றத்தை தட்டி கேட்ட பாஜக பிரமுகர் கல்லால் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதே போல் சென்னையில் மவுண்ட் ரோடு பக்கத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி ஹிந்து மதத்திலெல்லாம் பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டுள்ள இருப்பது போலவும், ஹிந்துக்கள்லாம் பெண்கள்லாம் மிக கேவலமாக நடத்தப்படுவது போலவும், இஸ்லாம் அதுக்கு விடுவு என்பது போலவும் ஒரு பிட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ரெண்டு பக்கம் நோட்டீஸ் நான் பார்த்தேன். அதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் ரிப்போர்ட்டல் கொடுக்கலான்னு முதல்ல யோசனை பண்ணேன். ஆனால் அவ்வளோ பெரிய பாயிண்ட் சொன்னோம்னா அதே ஒரு மணி நேரம் ஆகும். சுருக்கமாக ஒரு வரியில் சொல்கிற அந்த ஒன்லைனில் நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னா ஒரே கேள்வி, அந்த பிட் நோட்டீஸில் கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களையும் முதலில் உங்கள் தலிபான் ஆட்சி செய்யக்கூடிய ஆப்கானிஸ்தான் நிறைவேற்றி வந்துவிட்டு அப்புறமா இங்கே வந்து நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோதான் சிம்பிள். ஆக பெண்களுக்கு எந்தளவுக்கு உரிமையோ சுதந்திரமோ ஒரு அனுமதியோ ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது, மற்ற இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளில் இருக்கிறது, அதை பார்த்து விட்டு நாம் இது சொல்லணும். குறிப்பாக ஒரு 4-5 பாயிண்ட் நான் நோட் பண்ணியிருக்கேன். கல்வி கற்கக்கூடிய உரிமை இஸ்லாத்தில் தான் இருக்கின்றது முதல் பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. நமது நாட்டிலே இருக்கக்கூடிய சங்ககால பெண் புலவர்கள் ஔவையார், வேதத்திலே இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதை எழுதிய பல பெண்கள், திருமண மந்திரத்தை எழுதிய பெண்கள்லாம் மந்திரத்தை எழுதியது வந்து பெண்கள் தான். நம்ம நாட்டில் நாம் சொல்கிறோம் இல்லையா, மாங்கல்யம் தந்தனா இப்படிலாம் டிவியில் காண்பிப்பார்கள், பல திருமண மந்திரங்கள் இருக்கும், அதை எழுதியது பெண்கள். ஆகவே கல்வி கற்கக்கூடிய உரிமை மட்டுமல்ல, பெரிய பெரிய ஞானிகள் இலக்கியங்களை படைத்தவர்கள் இந்து பெண்கள் தான். கல்வியின் அதிபதியே பெண், அதிபதி சரஸ்வதி. அருமையாக சொன்னீங்க, ஆண்டாள் பாருங்க, ஆண்டாள் பாடிய திருப்பாவை கேட்டுதான் அரங்கநாதர் பள்ளி எழுகிறார். ஆகவே இந்த அளவுக்கு பெண்களுக்கு கல்வியில முக்கியத்துவம் இருந்திருக்கிறது, இந்த மாதிரி யாராவது நீங்கள் கை காட்ட முடியுமா இஸ்லாத்தில், இதான் முதல் கேள்வி. அதே போல் பாருங்க, சம்பாதிக்கக்கூடிய உரிமை சொத்துரிமை இஸ்லாத்தில் பெண்களுக்கு இருக்கிறதா? இதை வந்து முஸ்லீம் பர்சனல் லா போர்டு போய் எடுத்து பார்த்தா இப்போ தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து யாரோ ஒரு அப்பா இருக்கார், பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கலாமே, பெண்ணுக்கே சொத்தில் முழு உரிமை சொல்லி எழுதி வச்சா செல்லும். ஆனால் முஸ்லீம் பர்சனல் லா அந்த பிரகாரம் ஒரு பெண்ணுக்கு வந்து முழு சொத்தினுடைய முழு உரிமையும் அவங்க அப்பா நினைச்சா கூட எழுதி வைக்கவே முடியாது. ஆகவே சொத்தில் உரிமை கொடுக்கக்கூடியது, பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடியது இஸ்லாமா ஹிந்து மதமா, நாமளே தெரிஞ்சுக்கலாம். இதை விட இன்னும் ஜோக்கன்னா அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, உங்கள் கணவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை இஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கிறது. யாராவது கேட்டால் சிரிக்க தான் செய்யணும். ஏன்னா சுயம்பரம் என்கிற வார்த்தையே ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் சுயம்பரம் என்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு பெண் தனக்கு விருப்பப்பட்ட ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் சுயம்பரம். இந்த வார்த்தை தமிழில் இருக்கிறது, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது, ஹிந்தியில், நம்ம நாட்டில் உள்ள அத்தனை மொழிகளும் சுயம்பரம் என்ற இதே வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இல்லாமல் இந்த வார்த்தை இருந்திருக்குமா? நீங்கள் மதுரையில் நீங்கள் போனீங்கன்னா
மீனாட்சி அம்மாள் தான், மீனாட்சி அம்மை தான் சுந்தரேஸ்வரரை தேர்ந்தெடுக்கிறாள். சுந்தரேஸ்வரர் போய் மீனாட்சியை போய் தேர்ந்தெடுக்கல, வள்ளி தான் முருகனை தேர்ந்தெடுக்கிறாள். ஆகவே பெண்களுக்கு தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்ததே இந்து தர்மம் தான். இன்றைக்கு வெள்ளக்காரன் வந்த பிறகு நம்மள என்ன சொல்றோம், நம்ம பெண்கள்லாம் எப்படி சொல்லிக்கிறாங்க, தன்னுடைய பெயரை சொல்லி அப்பா பெயரையோ இல்லை தன்னுடைய பெயரை சொல்லியோ கணவர் பெயரையோ சொல்கிறார்கள். ஆனால் நம்ம நாட்டில் நம்ம எப்படி சொல்றோம், இப்ப கடவுள் பெயர் சொல்றோம், கிருஷ்ணர் என்று சொல்கிறோமா, ராதா கிருஷ்ணர் என்று சொல்கிறோம். முதல்ல ராதை தான், சீதாராமன் முதல்ல சீதை தான், உமாமகேஸ்வரன் முதல்ல உமை தான். ஆகவே பெண்களுக்கு முதல் முதல்ல உரிமை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்து தர்மம் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா பல மேட்ரிமோனிகள் சைட்ல கூட வந்து இந்து மதத்துக்கான மேட்ரிமோனி சைட் தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்கிறது. அழகா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, ரொம்ப பிராக்டிக்கலான பாயிண்ட் சொன்னீங்க. நான் வந்து தத்துவ ரீதியான இந்த அதாவது இந்த தத்துவ ரீதியான சில சிந்தனைகளை சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிக்கல் யதார்த்தமாக உள்ள ஒரு ப்ராக்டிக்கல் விஷயத்தை நீங்கள் சொல்லியிருங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே போல பாருங்க, விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை வந்து இஸ்லாம் வழங்குகிறது. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அதே போல் கிறிஸ்து மதத்தை பொறுத்தவரையும் விவாகம் என்பது ஒரு கான்ட்ராக்ட், இரண்டு பேருக்குள்ள மியூச்சுவலி ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட், அவ்வளோதான் விவாகம் என்பது. அதனால் அந்த அக்ரிமெண்ட்டு இன்வேலிட் ஆகும்போது ரத்தாகும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து நம்ம விவாகரத்தை எப்படி சொல்கிறோம், வள்ளுவர் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கிறார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. அன்பும் அறம் தாய இல்வாழ்க்கை, ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது இல்வாழ்க்கை அல்ல, அன்பும் அறனும் சேர்ந்தது இல்வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு விவாகரத்துக்கு திருமணத்துக்கு ஒரு உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்திருக்கிற நம்முடைய இந்து தர்மம். அதாவது நிறைய சொல்லிட்டே போலாம், விதவைகளை பற்றி வந்து விதவைகளுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கொடுப்பது இஸ்லாம் என்று சொல்லி அது ஒரு ஜோக். நம்ம நாட்டில் தான் விதவை பெண்கள் வந்து இந்து தர்மத்தில் தான் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க. மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க, குந்தி அவர் கணவர் இறந்த பிறகு அந்த ஐந்து பெண் ஐந்து ஐந்து ஆண்களை அவர் வளர்த்து பெரிய ஆளாக்குகிறாள். ஜான்சி ராணி லட்சுமி பாய் விதவை தான், ஆனால் பெரிய போர் புரிந்து வெள்ளைக்கான எதிர்த்து போர் புரிந்து வரலாற்றில் இடம்பெறுகிறார். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, வேலு நாச்சியார் விதவை. சிவாஜியுடைய சாம்ராஜ்யம், சிவாஜி இறந்த பிறகு சிவாஜி பிறகு சாம்பாஜி, சாம்பாஜியை வந்து கொள்ளுகிறான் அவுரங்கசீப், அதன் பிறகு நிலை குலைந்து போகிறது. ராஜாராம் என்பவர் அடுத்து மன்னராக வருகிறார், அவர் இறந்து போறார். அப்ப ராஜாராமுடைய மனைவி அவ வந்து பட்ட விதவை, ராஜாராம் இறந்து போனவருடைய மனைவி தான் வந்து தலைமை பொறுப்பை எடுக்கிறாள். அதன் பிறகுதான் மராட்டிய பேரரசு பெரிய எழுச்சியை காண்கிறது வரலாற்றிலே. கிட்டத்தட்ட நாடு முழுக்க எல்லாத்தையும் பிடிக்கிறார்கள், மராட்டிய பேரரசு உருவாகிறது ஒரு விதவை. ஆக நாடு ஆண்ட மன்னர்கள், பல ராணிகள், பட்டத்தரசிகள் விதவைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆண்டியிருக்கிறார்கள். இது இந்து மதத்தில் தான் சாத்தியமாயிருக்கிறது. எல்லா நான் அக்ராஸ் தி ஆல் ரீஜன் சொல்ல, மராட்டி, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இன்னும் பல உதாரணம் சொல்ல முடியும். எப்படி நீங்க சொல்ல போனா பிரதமராக கூட ஒரு விதவை இருந்திருக்கிறார்கள். ஆமா, இந்திரா காந்தி அவர்கள். நீங்கள் உண்மையில ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றீங்க, ரொம்ப பொருத்தமான ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிளா சொல்லிருங்க, மிக்க மகிழ்ச்சி. இதே போல பாருங்க, மாதவிடாய் தருணத்தில் வந்து தொழக்கூடிய உரிமை இஸ்லாம் தருகிறேன் அந்த பிட் நோட்டீஸ்ல இருக்கு. இது அப்பட்டமான பொய். இந்த பெண்களுக்கு மாதவிடாய் வரக்கூடிய சமயத்தில் தொழக்கூடாது என்று அந்த நபிகள் நாயகத்துக்கு மிகவும் வேண்டப்பட்ட மனைவியாக இருந்த ஆயிஷா அவர்கள் சொன்னதாக குரான்லேயே இருக்கிறது. வேணா குரானில் போய் எடுத்து படித்து பார்க்கட்டும். அதே போல் வழிபாட்டு சுதந்திரத்தை பெண்களுக்கு வந்து இஸ்லாம் தான் கொடுக்கிறது, இதை விட ஜோக் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு பெரிய உதாரணம் சொல்ல வேண்டாம், சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்கள் ஒரு இதே போல் மசூதிக்கு வந்து வழிபாடு பண்ணுறதுக்காக போயிருக்காரு, உள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. காஷ்மீரில் நோ பார், இங்கெல்லாம் பெண்கள் உள்ளே வர முடியாது. அது பேப்பரில், தமிழக பேப்பரில், தினத்தந்தி பேப்பரில் செய்தியாக வந்தது. படத்தோடு அந்த இந்த வெளியிலே இருந்து தொழுக பண்ணுறாங்களாம், ஏன்னா உள்ள அனுமதி இல்லையா, பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று. ஆகவே மத ரீதியாக வழிபாட்டு சுதந்திரத்தை இந்து மதம் தான் கொடுக்கிறது. பாருங்கள், நீங்கள் கேரளாவில் இருக்கனால உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொங்காலை என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய திருவனந்தபுரத்தில், திருவனந்தபுரத்து பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, அங்கே பெண்கள் தவிர வேற உள்ளே போய் வழிபாடு கூட பண்ண முடியாது. ஒன்லி விமன், லேடிஸ் பஸ் மாதிரி, ஒன்லி ஃபார் லேடிஸ், அந்த எக்ஸ்க்ளூசிவ்லி லேடிஸ்க்காக உள்ள ஒரு கோயில், மற்ற ஆண்டு உள்ளே போகக்கூட முடியாது. இப்படிப்பட்ட வழிபாட்டு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியது இந்து தர்மம். நீங்கள் சொல்றதை பார்த்தா இப்போ கூட சமயத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சம்பந்தமாக இஸ்லாமிய பெண்களுக்கான தனி ஒதுக்கீடு மசூதியில் இருக்குன்னு சொல்லி ஒரு கேஸ் கூட இது நடந்துட்டு இருக்கிறது இன்னும். ஆமாம், இன்னும் நடக்கிறது. ஆகவே
இதே போல போக பொருளாக பெண்களை பார்க்க கூடாது என்று அது வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்க, வரக்கூடிய இதில் குரான் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்லலை, குரானில் இருக்கு, பெண்கள் உங்கள் விளைநிலங்கள், குரானில் இருக்கிற வாசகம். இதுக்கு என்ன அர்த்தம் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, நீங்களே பார்த்துக்கோங்க. அதே போல் ஹிஜாப் என்பதுதான் பெண்களுக்கு தரக்கூடிய ஒரு பாதுகாப்பு என்று அந்த பிட் நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், ஹிஜாப்பு தான் பாதுகாப்பு என்று சொன்னால் ஹிஜாப் இல்லாவிட்டால் பாதுகாப்பு இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் இஸ்லாமிய பெண்கள் இருப்பதால் தான் ஹிஜாப் என்ற பாதுகாப்பை வெளியிலிருந்து அவர்களுக்கு கொடுக்க தேவை ஏற்பட்டிருக்கிறது, அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? ஆகவே ஹிஜாப் என்பது பாதுகாப்பு என்று சொன்னால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நிற்கின்றது என்று எடுத்துக்கணும். அதே போல் பெண்களுக்கான ஜீவனாம்சத்தை பெற்றுத்தருவது இஸ்லாம் என்று ஒரு இது இது இருக்கிறதுலே பெரிய காமெடி. அதுதான் ஜீவனாம்சம் தரக்கூடாது என்று சொல்லி தான் வந்து ஷாபானு வழக்கு நடந்தது. அப்புறம் ராஜீவ்காந்தி சட்டமே கொண்டு வந்தார், சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பை மீறி சட்டம் கொண்டு வந்தார். ஏன் அப்போ நீங்கள் பேசியிருக்க வேண்டியதானே, பெண்களுக்கு ஜீவனாம்சம் தரக்கூடிய இஸ்லாம் என்று சொன்னால் அப்போ நீங்கள் போய் இல்லைங்க இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாதுங்க சட்டம் என்று ராஜீவ்காந்தி எதிர்த்து நீங்கள் அப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? ஆக இதெல்லாம் பெரிய அபத்தங்கள். இது பெண்களுக்கு தனியாக திடல் தொழுகை ஏற்படுத்தி தருவது இஸ்லாம் என்று அந்த பிட் நோட்டீஸில் ஒரு வார்த்தை வேறு போட்டிருக்கான். அவ்வளோ பயம் பாருங்கள், குடும்பத்தோடு சேர்ந்து தொழுகைக்கு போனோம்னா யாராவது ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ ஒரு பெரிய பயம். நாங்களும் குடும்பத்தோடு தான் போகிறோம், இன்னும் எந்த பிரச்சனை எதிர்க்கு வந்த மாதிரி தெரியல. ஆகவே பெண்களை அறிமுகப்படுத்தக்கூடிய இஸ்லாம் நம் பல படங்களில் பார்த்துருக்கோம். அரேபிய நாடுகளில், மற்ற இஸ்லாமிய நாடுகளில் பெண்கள்லாம் முழுக்க உடம்பு முழுக்க முக்காடு போட்டு சங்கிலியால் பிணையத்தை இழுத்து போகிறாங்க. குரான்லி ஹதீஸ்லி இருக்குது, என்ன நான் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். போர்களிலே இவர்கள் போர்கள் போர் புரிந்து ஏதாவது அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த போரில் இருந்து வர பொருட்களை ஷேர் பண்ணுவாங்க. படை தளபதி இருப்பான், தள்ளிப்பான் கலிஃபா கொஞ்சம் போகும், இந்த மாதிரி. அப்படி பிடித்து வரக்கூடிய பொருட்கள்லே பெண்களை எப்படி பாகம் பிரிப்பது என்கிற வார்த்தை குரான்லேயே ஹதீஸில் இருக்கா இல்லையா? அப்போ பெண்களை அடிமைகளாக போகப் பொருளாக பார்க்கிறது யார்? இன்றைக்கும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் செக்ஸ் ஸ்லேவ்ஸாக இருக்கக்கூடிய பல பெண்கள், இதை பற்றி கேரளா ஸ்டோரியில் மட்டும் இல்லை, பல இதை பற்றி பல விவரங்கள் பல பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஆகவே பெண்களை வந்து போகப் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இன்னும் இதனுடைய ஃபிலாசபி என்னென்னா, ஆணுடைய விழா எலும்பை உடச்சி தான் பெண்களை உருவாக்கினார்னு. அப்போ ஆணுக்கு பெண்ணும் சமம் கிடையாது என்கிற அந்த கான்செப்டே அங்கே ஆரம்பத்திலே வந்துடுது. அப்ரஹாம் ரிலிஜன் ரெண்டுலையுமே அப்படித்தான், ஆதாம் ஏவல் கதையை அப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு அவதூறாக சொல்லி ஹிந்து மதத்தை தாக்கி இருக்கிறார்கள். ஹிந்து மண்ணி ரேம்குமார் ரேம்குமார் அவர்கள் போலீஸில் போய் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. கோயம்புத்தூரில் பாருங்கள், பிரியாணி ஜிகாத் என்ற பெயரிலே அந்த பெயரை பயன்படுத்தியதற்காக கைது செய்திருக்கார்கள். 10 பேர் மேலே ட்விட்டர் ஹேண்டில் பயன்படுத்தியவர்கள் மேலாம் கேஸ் போட்டிருக்காங்க. இவ்வளோ கருத்தை சொல்லக்கூட உரிமை இல்லையா? உண்மையிலே இதே போல் பிரியாணி ஜிகாத் நடந்திருக்கிறது ஸ்ரீலங்காவிலே என்று பல முறை பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அந்த பிரியாணியை கொடுப்பது ஹிந்துக்களுக்கு தனியாக, முஸ்லீம்களுக்கு தனியாக குடிக்கிறார்கள், சந்தேகம் வந்திருக்கிறது. அப்போ இதை ஒரு பிரியாணி ஜிகாத்தா என்று கேள்வி எழுப்பினார், நியாயமான கேள்வி தானே, அது இல்லை என்று மறுத்துவிட்டு போகட்டுமே, கேள்வி கேட்டதற்கே கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே நமக்கு என்ன சந்தேகம் வருகின்றது என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் நடப்பது தமிழர்களின் ஆட்சியா அல்லது ஜாகிர் நாயக் ஆட்சியா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. அந்தளவுக்கு வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசாக இது இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டவர்கள் யாரிடம் விசாரிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். மத காழ்ப்புணர்ச்சியும் மத உணர்ச்சியும் கலவரத்தை தூண்டும் நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதாக அந்த செக்ஷன் அவங்க கைது செய்யப்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்.